ஒரு அரசர் இருக்கிறாரு அரண்மனையில், அரசவை நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரசவைக்கு வந்து ஒரு ஞானி போறாரு. அப்போ அந்த ஞானிகிட்ட வந்து எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சந்தேகங்களை கேட்குறாங்க. அப்போ மனசு அந்த அரசர் என்ன சொல்லணும், நிறைய பிரச்சனைகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சாமி, இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு பண்ண முடியல, அதனால் பிரச்சனைகளில் இருக்கிறோம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், நிறைய பிரச்சனைகள் எங்களை அழுத்துதுன்னு சொல்லி அரசர் சொல்கிறார். அப்போ இந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஏன்ட்ட ஒப்படைச்சிருங்க, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். இப்போ மன்னர் என்ன சொல்கிறார், சாமி வந்து பிரச்சனை வெளியே இருந்தால் பரவாயில்ல, வெளியே இருந்தால் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனைலாம் எங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எப்படி சாமியை நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் என்ன சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ ஞானி கேட்குறார், பிரச்சனை அவங்க மனசுக்குள்ளே தான் இருக்குங்கிறதா நல்லா தெரிதா, அதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்குறார். இல்லை சாமி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எங்கள் மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது, அது நல்லாவே தெரிதுங்கிறார். சரி, அப்போ மனசுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னா மனசுக்குள்ளே எங்கே தான், எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே லொக்கேட் பண்ணுங்கள், நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ இந்த அரசர் வந்து தன்னுடைய மனசுக்குள்ளே உத்து பார்க்குறாரு, மனசுக்குள்ளே பிரச்சனை எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள ஒன்றையுமே காணுமேங்கிறார். அப்போ ஞானி கேட்குறாரு, இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குன்னா, நீ தான் உன்னுடைய மனசுக்குள்ளேயும் இருக்குன்னா, இப்போ நீ தான் சொல்கிறாங்க உள்ள ஒன்றையுமே காணுங்கா, இப்போ உண்மையிலே பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனையெல்லாம் மனசில் இருக்குதுன்னு சொல்கிறோம், கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒன்றையும் காணும், அப்போ உண்மையிலே பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா. இப்போ அடுத்த இன்னொரு கேள்வி இருக்கு, மனசுன்னா என்ன, மனசுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம், மனசுன்னா என்ன. இப்போ இது வந்து இப்போ இந்த மாதிரி இதுகள் வந்து நம்ம புராணங்கள்லேயே இதுக்கு ஒரு கதை இருக்குது, அந்த காலத்து கதை எப்படி தான் எழுதி வச்சாங்களோ தெரில. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்கனவே சொன்னோம், தேவர்கள் அசுரர்கள்னு சொல்லி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போ இந்த அசுரர்களுக்கு ஒரு குருநாதர் இருக்கார், சுக்கராச்சாரியார்னு சொல்லி, அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு யாகத்தை வளர்த்து அந்த யாகத்திலிருந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறார். கிரியேட் பண்ணி அதை அந்த பூதத்தை தேவர்கள் மேலே ஏவி விட்றாங்க. தேவர்களால் அந்த பூதத்தை ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அந்த தேவர்கள்லாம் ஓடி போய் விஷ்ணுகிட்ட முறையிடுறாங்க. அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ அந்த பூதத்தை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, அந்த பூதம் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது, மனசே இல்லாத பூதம், அதனால் அதை யாரையுமே ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், நீங்கள் அந்த பூதத்தை சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க, சண்டை போட்டுட்டு உண்மையிலேயே சண்டை போட வேண்டாம், சண்டை போடுற மாதிரி பாவனை பண்ணி தப்பி ஓடி வந்துடுங்க, அப்படி ஒரு மூணு தடவை பண்ணிட்டு வந்துடுங்கங்கிறார். அதே மாதிரி இந்த தேவர்களும் இந்த பூதத்தை ஏற்று சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுறாங்க, அப்படி மூணு தடவை தப்பி ஓடி வந்துடுறாங்க. இப்போ நாலாவது தடவை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க, என்னமோ நீங்கள் நேரடியாக உண்மையிலேயே சண்டை போடுங்கங்கிறார். அதே மாதிரி நாலாவது தடவை அவங்க அந்த பூதத்தில் ஏற்று சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிடுறாங்க. இப்போ இதில் என்ன கான்செப்ட் இதில் சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒவ்வொரு தடவை சண்டை போடும் பொழுதும் அது ஒரு மெமரியாக வந்து ஃபார்ம் ஆயிடுது, அந்த பூதத்துக்குள்ளே ஒரு மெமரி ஃபார்ம் ஆயிடுது. அது வரைக்கும் எந்த மெமரியுமே இல்லை, மெமரி இல்லாத பூதமாக இருக்குது. ஒவ்வொரு தடவை சண்டை போடும் பொழுதும் அது ஒரு மெமரியாக ஃபார்ம் ஆயிடுது, அது மெமரியாக ஃபார்ம் ஆனது அந்த மெமரியிலேருந்து மனசு கிரியேட் ஆயிடுதுங்கிற. இப்போ இது வந்து அந்த காலத்தில் ஒரு சைக்காலஜியை கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ மனசுன்னிட்டே இங்கே ஒன்றும் கிடையாது, நம்ம மெமரியிலேருந்து வரக்கூடிய ஒரு எழுச்சி தான் அவ்வளோ மனசுன்னிட்டே. இப்போ நம்ம வந்து மனசில் தான் பிரச்சனைங்கிறோம், மனசுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கும், மனசுன்னிட்டே இங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் இருக்குதான்னா இருக்குது, இல்லையானா இல்லை, ஏன்னா அது வந்து போகுது, அதாவது ஒன்றும் பெர்மனண்ட்டாங்க ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னால் மனோலயம் மனோ நாசம்னு நம்ம சொன்னோம், உண்மையிலே மனோலயம் ஏற்படும் தான் மனசே இருக்குது. இந்த மனோலயம் கரைஞ்சிட்டாங்க மனசே கிடையாது, ஆனால் ஒவ்வொரு கணந்தோறும் ஒன்று மனோலயம் ஏற்படுது, அடுத்த வினாடி அந்த மனோலயம் கலைஞ்சு போயிடுது, கலைஞ்சு போயிட்டால் மனசே இல்லாமல் போயிடுது. அப்போ மனசே வந்து தோண்டி தோண்டி மறைஞ்சிக்கிட்டு இருக்குது, ஏன்னா அதுவுமே ஒன்றும் கிடையாது, ஒரு அலை தான்.
நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு அலை மாதிரி வருது, அலை வருது மறைஞ்சு போயிடுது. அலை ஏற்படும் பொழுது மனசு, அலை முடிஞ்சு போனது மனசே கிடையாது. ஆனால் அந்த ஏற்படக்கூடிய அலையில் இருக்கும் பொழுது தான் ஒரு தற்காலிகமாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது வந்து ரினியூவல் ஆகிட்டே இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் நம்ம கோயம்புத்தூரில் ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது ஒருத்தர் அவரு என்கிட்ட கேட்டார், ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்ன கேட்டேன். அவர்கிட்ட விளையாட்டாக பேசணும், ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை எனக்குமே கஷ்டம்தான், அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழியெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோவப்படுறது சுலபம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதே மறந்துடுங்க, கோவப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க. சுலபமான வேலையை உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க. ஏன்னா கோவப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுகமாக இருந்து காட்டுங்க. அதை நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் எல்லா எமோஷனுமே நம்மளை அதை அப்புறப்படுத்தினா தான் நம்மளோட போகும், இல்லைன்னா நம்மளோட இருந்துக்கிடும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தப்பாக வச்சுக்கிட்டு இருக்கணும். உண்மையில் எல்லா கோபமே எல்லா எமோஷன்ஸுமே ஒரு மின்னல் மருந்து தோன்றி மறையுது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அதை சரி பண்ணுறோன்னு நினச்சோ என்னது ஒன்று பண்ணி அதை ரினியூவல் பண்ணி விட்டுறோம். ரினியூவல் பண்ணதுனால புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்குது, புதுப்பிக்கிறதுனால வேலையினால தான் எந்த எமோஷனுமே புதுப்பிக்கப்பட்டதுனால தான் அது இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தருது. மற்றபடி எல்லாமே நமக்கு தெரியும் போதே இது மறைஞ்சிருது, மறைஞ்சவர் தான் நமக்கே தெரியும். இப்போ நம்ம இந்த இடி ஓசையை பற்றி சொல்கிறோம், உண்மையிலே நமக்கு இடி ஓசைக்கு தான் நம்ம பயப்படுறோம். இடி ஓசை நம்ம காதில் கேட்கும்பொழுது அங்கே இடியே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். அதே மாதிரி நமக்கு எல்லா எமோஷனுமே முடிஞ்சு போன பிறகு தான் நமக்கே தருது, நமக்கு தெரியும் போது அதை ஏற்கனவே முடிஞ்சு போயிடுது. அதனால் இதை வந்து நம்ம வந்து எந்த எமோஷனுமே நம்ம ஒன்றும் சரி பண்ண தேவையே இல்லை, எல்லாமே வந்து தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால் இதில் வந்து நம்ம எந்த எமோஷனையுமே சரி பண்ணுற மாதிரி ஒரு பெர்மனண்ட்டான ஒரு நிலை, எதையாவது நம்ம நல்ல நிலையில் இருக்கணும்னையோ மோசமான நிலையை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி எந்த கடமையுமே கிடையாது, அங்கே இயற்கையான ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் அது புறத்தில் நம்ம எப்படி கையாளுறது, புறத்தில் என்ன செய்கிறது, அதை பயன்படுத்தி நம்ம என்ன வேணாமல் பண்ணிக்கலாம், தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம். இந்த அகத்தை புறத்தில் வரக்கூடியது எல்லாமே ஒரு எனர்ஜி தான், அந்த எனர்ஜிங்கிறது தான் வந்து உண்மையான நிலை வந்து எனர்ஜி தான், அது எமோஷனுங்கிற பேரை கூட லேட்டாக தான் வருது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.